அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னாட்டு ரட்டமுடையார்னு அனைவர்களாலையும் அன்புடன் அழைக்கப்படும் ஐயா சாமுவேல் பரேனார் அவர்களோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயா வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் தான் ஐயா சாமுவேல் பரேனார். அவரோட வரலாறை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எப்படின்னா, அந்த காலத்தில் தாத்தா ரட்டமுடையார் சீனிவாசன் நடத்திய பறையர் நாளிதழ் என்ற பத்திரிக்கையை வந்து அந்த காலத்தில், அதுக்கப்புறம் தாத்தா மறைவுக்கு அப்புறம் அந்த பத்திரிக்கை வந்து இயங்காமல் இருந்துச்சு. அந்த பத்திரிக்கையை 1993 தன்னோட முயற்சி விடாமுயற்சியால் பறையர் குரல் என்று ஆரம்பித்து அந்த பத்திரிக்கையை வந்து ஐயா சாமுவேல் பரேனார் வந்து நடத்தினாப்புல நடத்தி முடிச்சிரு நடத்திக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் வந்து பறையர்களுக்கான பிரச்சனைகளும், பறையர்களுக்கான நிலப்போராட்டங்களும், பஞ்சமி நில போராட்டங்களும், இந்த மாதிரி போராட்டங்களை வந்து அவரோட பத்திரிக்கை வாயிலாக அவரோட கண்டன பதிவை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இது மட்டுமா ஐயா பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, இன்னும் பல இது பண்ணியிருக்காப்புல. ஐயா வந்து நம்ம மறைந்த முன்னோர்களின் வரலாறை வந்து இவரோட நாளிதழ் மூலயமா தன்னோட மக்களுக்கு வந்து விழிப்புணர்வோடு அடைய வேண்டும் சொல்லி அதை மாத நாளிதழ் மூலயமா இவர் நிறையா தெரிவிச்சிருக்காரு. ஐயாவோட இறுதி மூச்சு வரை இருக்கும் வரைக்கும் சமுதாயத்துக்கு மட்டுமே பாடுபட்டு மறைஞ்சவர். ஐயாவுக்கூட மெயின் பாயிண்ட் என்ன சொல்ல வேணும்னா, ஐயாட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிற வேண்டி ஒரு நெறியாளர் வந்து கேள்வி கேட்டிருக்காப்புல. கேள்வி கேட்கும்போது ஐயா வந்து கேள்வி கேட்டு, எத்தனையோ இயக்கங்கள் தலித் இயக்கங்கள்லாம் இருக்குது, நீங்கள் மட்டும் ஏன் தலித் இயக்கம்னு சொல்ல மாட்டீங்க, உங்களோட தலித்துன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க, ஏன் உங்களோட ஜாதி பேரை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நெறியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு, தலித் என்ற சொல் தமிழ் சொல்லே கிடையாது, தலித் என்பவன் தமிழனே இல்லைன்னு. லாஸ்ட் வரைக்கும் அவரோட கொள்கையில் வந்து மாறுபடாமல் இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சிருக்கார். ஐயாவின் புகழை ஓங்கி ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.